அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சாத்தாப்பாடி பாலம் கட்டுமான பணிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கைவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் சாத்தாப்பாடி கிராமத்தில் புவனகிரி குறிஞ்சிப்பாடி சாலை அருகே உள்ள பழைய பாலத்தில் மழைநீர் தேங்குவதால் புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது இதற்காக அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார் இந்நிலையில் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக பாலத்தின் கட்டுமான பணிகள் போடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தப்பட்ட பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த அண்ணா திமுக அரசு என்ன பண்ணுச்சு இதுக்கு வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த பால வேலைகளுக்கு ஏற்பாடு பண்ண வச்சிருந்தாங்க பட் ஆனால் அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கான ரெடி ஆச்சு இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரு காரணத்தால் என்பது தெரில பயங்கர தொய்வடைஞ்சு இன்னும் ஆரம்ப நிலையில் நிலையில இந்த பாலம் இருக்குது